பார்த்தீங்களா, அந்த மலையோட உச்சியில் போயிட்டு இப்படி கூணுங்க. யாராவது கேட்டால் பைத்தியம்னு நினைக்க போகுதுங்க நம்மளை. மழை பெஞ்சால் இங்கேயும் ஒரு அருவி வரும் போல். கொடையாறு நிறையா அம்மாமாரெல்லாம் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்ற டைம் ஆகிடுச்சுங்க. மயிலார் ஃபேக்ட்ரி, மயிலார் தொழிற்சாலை, அரசு ரப்பர் கழகம் லிமிடெட், தமிழ்நாடு அரசு நிறுவனம், மயிலார், கன்னியாகுமரி மாவட்டம். ஒரு ஃபேக்ட்ரி பார்த்தீங்களா, நம்ம கோயில் பக்கத்துலேயே இப்படி ஒரு கொஞ்சம் நெருங்கிறேன். ஐயையோ, இது என்னடா இரும்பு தகுடா. சின்னதாக பயந்துட்டோம். அங்க சூப்பரான இடங்க இது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. காட்டில் இருந்து வர்ற அருவி மாதிரி தாங்க இருக்குது. இனி இங்கே கோதையார் டேம் இருக்குங்க, இனி அது அங்கேருந்து வர்றதான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில் தான் இருக்கணும். சரிங்க, நம்ம போட்டிருந்த பேட்டரியோட ஃபுல் சார்ஜ் இறங்கிடுச்சு, மறுபடியும் பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது அடியில் வந்துட்டு இரும்பு ராடை போட்டுட்டு மேலே தகடை போட்டிருக்காங்க, அதான் இங்கே உள்ள பாலம். அதான் சவுண்டு கேட்டுடுச்சு நாம் வந்தப்போ. சரிங்க, நம்ம இங்கேருந்து போக போகிறோம். அண்ணா, நீங்கள் எப்படின்னா இந்த ரோட்டில் போகிறீங்க? பைக்கில் வர்ற எனக்கே காலெல்லாம் வலிக்குது. டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கலங்க. நம்ம 15 நிமிஷம் கூட வண்டி ஓட்டிட்டு திரும்பி போகணுன்னு தான் பிளான் போட்டோம், ஆனால் இப்போது அதிக நேரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். போக போக போயிட்டே இருக்கணும்னு தோணுதுங்க. இருந்தாலும் நமக்கு டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கலாங்க. இங்கேருந்து நம்ம திரும்பி போகிறதுக்கு 1 மணி நேரம் போல் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு 4:40 தான் ஆச்சா? 1 மணி நேரம் இங்கே இருந்து போக வேணுங்க. அப்போ அதுக்கு தக்க நம்ம திரும்பி போகணுங்க. அதான் டைம் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அநேகமாக நாம் கோதையார் வரைக்கும் போயிட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். நீ இங்கே இனி மறுபடியும் இங்கே வர வேண்டிய தேவை இருக்காதுன்னு தான் தோணுது. மறுபடியும் இங்கே ஒரு பாலம் இருக்குங்க, இங்கே இருந்து ஒரு சின்ன அருவி வருது. நம்ம 6 மணிக்கு முன்னாடி பேச்சுப்பாறையிலேயாச்சும் நிற்கணும். பேச்சுப்பாறை போயாச்சுன்னா அதிகம் பிரச்சனை இல்லைங்க. இங்கே இருந்து கிளம்பணும் நைட்டுக்கு முன்னாடி. நிறைய பேர் வர்றவங்க போகிறதும் தாங்க, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம சீக்கிரம் போகிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம வண்டி நிலைமை அப்படி, நம்ம வண்டி நிலைமையும் அப்படி, நம்ம நிலைமையும் அப்படி. நமக்கு என்னென்னா பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும். அதனால் சீக்கிரம் நாம் கிளம்புறது தான் நமக்கு நல்லதுங்க. ஆய், உடும்பு உடும்புங்க, உடும்பு உடும்பு, சீக்கிரம் போயப்பா, உடும்பு 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 உடும்பு. ஐயோ, காட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க, கொஞ்சம் பெரிய உடும்புங்க. எங்கடா போச்சது? ஐயோ, கொஞ்சம் கூடி நல்லபடியாக கண்ணில் தெரியக்கூடாது அவனுக்கு. இங்கே உள்ளாடி ஒரு வழி போகுது, வேணாம் நமக்கு போகண்டாம். யாராச்சும் ஒராள் கூட நம்ம கூட இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு தைரியமாக போகலாங்க. இல்லைன்னா நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியாது.
வண்டி மட்டும் இங்கே இருக்கும். அப்போ காட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம போடி மட்டும்தான் வெளியே வரும். அநேகமாக நாம் ஏதோ ஒரு மலையில் தான் ஏறி போயிட்டுருக்கோம். ஆஹா, இந்த மாதிரி ஒரு அருவியை நான் பார்த்ததே கிடையாதுங்க. என்னென்னா நீங்களே பாருங்க, சின்ன படிக்கட்டு படிக்கட்டு மாதிரியே இருக்கு, அதில் தண்ணி ஒழி வருது. உள்ளே போவோம். பார்த்தீங்களா, வழுக்குதுங்க, பார்த்து தான் போகணும். கோதர் வந்தாச்சுன்னா இதுதான் ஃபுல்லாக அருவி. கால் அங்கே வச்சா மழை தண்ணி விழுந்துடும், அதனால் அங்கே வைக்கக்கூடாது. நமக்கு தண்ணியில் போகண்டாம், ஏன்னா ஷூ ஈரமாச்சுன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய கஷ்டங்க, நிறைய வாட்டிப்பட்டிருக்கேன். அதனால் நம்ம தெரிஞ்சே நினைக்க வேண்டாம். இதுவும் கொஞ்சம் குளிராக தாங்க இருக்கா, அங்கே பார்த்ததை விட இது கொஞ்சம் குளிராக இருக்குது. அங்கே வலையெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, திரும்பி இறங்கும்போது பார்த்து தாங்க இறங்கணும். நம்ம எங்கேருந்து கிளம்புவோம்? மழையா? இல்லைங்க, இந்த பப்பி போகிறத பார்த்தீங்களா? ஹேய் பப்பி, இந்த மாதிரி தான் நம்ம அங்கேருந்து பார்த்ததா? கன்னியாகுமரி வனக்கோட்டம் யானை பராமரிப்பு திட்டம். நாம் இனி முன்னாடி போகணுமா இல்லை திரும்பி போகலாமா? எதையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியலைங்க. போகணுமா திரும்பி போகணுமா? முன்னாடி போகணுமா? ஐ, நம்ம செம்மையான ஒரு பிளேஸுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. பார்க்கல. ஹாய், கொஞ்சம் வழி தரீங்களா? ஹாய், கையில் எதுவுமே இல்லைடா, வா வா. ஏய், என்ன பார்க்குற? நம்ம செம்மையான ஒரு இடத்துக்கு வந்துட்டோங்க, அதை பார்க்கலாம். இதை பார்த்துட்டு இதுதாங்க எண்டு, இன்னைக்கு நமக்கு இதுதான் எண்டு. இங்கேருந்து நாம் திரும்பி கிளம்ப போகிறோம். இதாங்க இன்னைக்கு எண்டு. நம்ம அங்கே லேடிஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க, அதனால நமக்கு அங்கே நிற்க வேணாம், போயிட்டு இருப்போம். எங்கே டேம் இருக்குன்னு தெரியல, எங்கே கோதையார் டேம் இருக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியல. யாருமே நம்மக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லலை, அதனால நம்ம போயிட்டே இருக்கோம். கோதையார் ரூட்டு வர பிளான் போட்டோம், கோதையாருக்கே வந்துட்டோம். மேலே என்ன இருக்குன்னு கூட பார்த்துட்டு நம்ம கிளம்புவோங்க. அந்த பாலத்தில் தான் எண்டுன்னு நினச்சேன், ஆனால் திரும்பவும் வந்துட்டோம். ஃபிக்ஸ் பண்ண முடியலை என்னன்னு. கீழ்த்தங்கள் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இன்ஸ்பெக்ஷன் பெங்களூர். முன்னாடி அந்த மலையை பாருங்க. ஐயோ, அங்கே தான் டேம் இருக்கா? அந்த மலையை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நாம் எங்கேருந்து கிளம்புவோங்க இனி? எங்கே போகணுன்னு தெரியல. ஒரு நாள் காலையிலேயே வந்துட்டு நமக்கு மீதி உள்ள இடம் எல்லாம் பார்க்கலாங்க. இங்கேருந்து கிளம்புவோங்க.
இனிமே உள்ளாடி பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே ஒரு டேம் இருக்கிறதா தெரியுங்க, ஆனால் அது எங்கன்னு தெரியல. நமக்கு இன்னொரு நாள் இங்கே வருவோம். அங்கே ஒரு மலை இருக்குது, இங்கே ஒரு மலை இருக்குது, இதில் நடுவில் தான் அந்த டேம் வர்றது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை அது வேறு ஏதாவதுன்னு தெரியலையே. நமக்கு இந்த வழியை போய் பார்க்கலாமாங்க, கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். மேலே ஏன்னா ஒரு பெரிய மலையெல்லாம் இருக்குங்க, போய் பார்க்கலாங்க. அங்கேருந்து கிளம்புவாங்க, வேற ஏதோ இடம் மாதிரி இருக்கு. செம்மையான வியூங்க அங்கே பாருங்க நீங்களே. அந்த மலையோட உச்சிக்கு ஏறக்குறைய அந்த மலையோட உச்சிக்கு நேராக நாம் வந்துட்டோம். சூப்பரான வியூங்க. அந்த அருவியோட சத்தமும் இந்த சீனும், ஐயோ இந்த மலையோட ஏதோ ஒரு மறுபக்கம் தாங்க நம்ம திருநெல்வேலி அம்பா சமுத்திரம் எல்லாம் வருது. இங்கே இருந்து அங்கே பார்த்தா அந்த அருவி தெரியுதுங்க. அப்போ அநேகமாக அங்கே இருந்து தான் அந்த டேமு வருது. இந்த பேக் வேறு நமக்கு இடைஞ்சல் கொடுக்குது, அதை முதல்ல சரி பண்ணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போவோங்க. ஓகே மக்களே, நாம் திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நாம் திரும்பி போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிடுச்சுங்க. இனி இங்கேருந்து இப்போ கிளம்பினா தான் ஒரு 6 மணி போல் நம்ம பேச்சு போகிற தாண்ட முடியும். இன்றைக்கி செம்மையான ஒரு நாளாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக. மறக்காமல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் ஒரு 68 பேர் இருக்காங்க. அதே பெரிய விஷயங்க, என்னோடய பெரிய ஒரு சாதனையாக தான் நான் அதை நினச்சிட்ருக்கேன். என்னோடய ஃபேமிலியாக இருக்கிற அந்த 68 பேருக்கும் என்னோடய மனமாக இருந்தால் நன்றிங்க.